முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சமூக வலைதளங்களில் விமர்சிப்பதா? கடும் நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் புனரமைப்பு, கலைஞர் பெயரில் கேலரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர். வரும் 26ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல், பாதுகாப்பு வழங்கக் கோரி காவல்துறையிடம் மனு. தமிழ்நாட்டுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி குறைப்பு, மத்திய அரசு மீது பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. மதுபான கொள்முதல் விலை வர்த்தக ரகசியம் அல்ல, நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதால் வெளிப்படுத்த உத்தரவு. வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சமூக வலைதளங்களில் விமர்சித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, முதலமைச்சராக திரு ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்க அம்மாநில ஆளுநர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தது. பேரவைத் தலைவர் விடுத்திருந்த தகுதி நீக்க நோட்டீஸ் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டிருப்பாரா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அமைச்சரவை முடிவை அமல்படுத்த வேண்டியது ஆளுநரின் கடமை என்றும் அவர் கூறியிருந்தார். தலைமை நீதிபதியின் இந்த கேள்விகளை ஒரு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை காங்கிரஸ் எம்பி திரு விவேக் தங்கா எழுதியுள்ள கடிதத்திற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் திரு திக்விஜய் சிங், திரு பிரமோத் திவாரி, திரு அகிலேஷ் பிரகாஷ் சிங், திரு ரஞ்சித் ரஞ்சன், உத்தவ் தாக்கரே, சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி, ஆம் ஆத்மி எம்பி திரு ராகவ் சந்திரா, சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் திரு ராம்கோபால் யாதவ், திருமதி ஜெயா பச்சன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் நகல் சட்டத்துறை அமைச்சகம், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் மற்றும் காவல்துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. புகார் குறித்து பேசிய திரு விவேக் தங்கா, ஆளுநரை விமர்சிப்பது பாஜகவினர்தான் என்றும், குற்றவாளிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு பின்புலத்தில் உள்ளவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கொலீஜியம் விவகாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உச்சநீதிமன்றத்தை விமர்சித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்ட புதிய கேலரியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் இந்தியாவின் 2வது பழமையான மைதானமாக திகழ்கிறது. இந்த மைதானத்தில் சுமார் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இதில் 5,000 இருக்கைகளுடன் கட்டப்பட்ட புதிய கேலரிக்கு கலைஞர் பெயர் சூட்டப்பட்டது. இந்நிலையில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த திரு ஸ்டாலின் கலைஞர் பெயர் சூட்டப்பட்ட கேலரியையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் தோனி, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி, ICC முன்னாள் தலைவர் திரு சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ மேஜர் ஏ ஜெயந்த்க்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசு சார்பில் ஜெயந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமியை அவர் நியமித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது தொடர்பாக அதிமுக தேர்தல் ஆணையர் பொள்ளாச்சி திரு ஜெயராமன், இணை ஆணையர் நத்தம் திரு விஸ்வநாதன் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 மணி முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும், வேட்புமனுவை திரும்பப் பெற 21ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் 26ஆம் தேதி பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறுகிறது. அன்று பதிவாகும் வாக்குகள் 27ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் அதிமுக அலுவலகத்தில் 25,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அதிமுக சட்டவிதிகளில் கொண்டு வந்த மாற்றங்களின்படி வேறு யாரும் போட்டியிட வாய்ப்பில்லை என்பதால், எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராவது உறுதியாகியுள்ளது. இதற்கிடையே அதிமுக அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு வழங்க கோரி ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அந்த கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜாராம் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும், அதனால் போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். சிலரை கட்சியை விட்டு நீக்கிய பிறகும்
இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அவர்கள் கலவர சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை இங்கே தலைமைக் கழகத்தில் நுழைந்து யாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றமே ஒழுக்குழு செல்லும் என்று சொன்ன பிறகும் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்காமல் இவர்கள் கழகத்தின் கொடியை பயன்படுத்தி கொண்டு வேண்டுமென்றே கலவரத்தை செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் பாதுகாப்பு கோரி கொடுத்திருக்கிறோம். இதற்கிடையே பொதுச் செயலாளர் பதவிக்கான வேட்புமனுவை திரு பழனிசாமி இன்று தாக்கல் செய்ய உள்ளார். இந்த தேர்தலை எதிர்த்து சட்ட போராட்டத்தை நடத்தவும் தேர்தல் ஆணையத்தை அணுகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உற்பத்தி மதிப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் நிதி பங்கு சுமார் 25,000 கோடி ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்றுள்ள அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், நிதித்துறை வருவாய்த்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிவேல் தியாகராஜன், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் மத்திய அரசுக்கு முக்கிய பங்கு உள்ளதால் அது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்து வரும் முதலீடுகளை செயல்படுத்துவதில் நாட்டுக்கு நாடு விதிமுறைகளில் சில பிரச்சினைகள் உள்ளதால் அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பட்ஜெட்டுக்காக புதிதாக கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்று தெரிவித்த அவர், தற்போது மத்திய அரசிடமிருந்து வரும் நிதி பங்கு 3% கீழாக குறைந்துள்ளதாக கூறினார். குறிப்பாக உற்பத்தி மதிப்பிலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வரும் பங்கு கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 25,000 கோடி ரூபாய் வரை குறைந்துள்ளதாக திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிதிக்குழுவின் காலத்திலும் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பங்கு குறைத்து கொண்டே போகிறார்கள். இந்த ஆண்டுடைய உற்பத்தி மதிப்பு 24,085,000 கோடி. அப்போ அதில் 1% குறைஞ்சிருச்சுன்னா சுமார் 25,000 கோடி ஒன்றிய அரசு முன்னால், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துட்டு இருந்த அளவுக்கும் இன்றைக்கும் பார்த்தா சுமார் 25,000 கோடி குறைந்திருக்கு. சர்வதேச அளவில் பொருளாதார சரிவு வந்தால் ஓரளவுக்குதான் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும், ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டால் அது இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிக ரீதியிலான வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு பழனிவேல் தியாகராஜன் கூறினார். அதானி பங்குகள் முறைகேடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அதானி நிறுவன பங்குகள் சரிவால் இந்திய சந்தையில் பாதிப்பு உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக குறு சிறு நிறுவனங்கள் முதலீடுகளை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுவது பொய் என்று தெரிவித்தார். மதுபான கொள்முதல் தொடர்பான விவரங்களை வழங்க மறுத்த டாஸ்மாக் பொது தகவல் அதிகாரியின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், டாஸ்மாக் நிறுவனம் எந்தெந்த மது உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து எவ்வளவு மதுபானங்கள் என்ன விலைக்கு கொள்முதல் செய்கிறது என்பது குறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் வழங்க மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், வணிக ரகசியம் என கூறி இந்த விவரங்களை வழங்க மறுத்தது தவறு என்றும், தகவல் உரிமை சட்ட விதிகளை கருத்தில் கொள்ளாமல் விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளதாகவும் கூறினார். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்வது வணிக ரகசியம் அல்ல என்றும், எனவே தகவல் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மதுபான கொள்முதல் தொடர்பாக நிறுவனங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வர்த்தக ரகசியம் என்பதால் இந்த விவரங்களை வழங்க முடியாது என்று கூறினார். இந்த தகவல்களை வெளியிட்டால் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் மதுபான கொள்முதல் விலை குறித்த விவரங்களை அரசு அறிக்கையாக தாக்கல் செய்திருந்தது. இருதரப்பு வாதங்களையும் அறிக்கையையும் ஆய்வு செய்த நீதிபதி, எந்த நிறுவனத்திடமிருந்து எவ்வளவு விலைக்கு மதுபானம் கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற விவரங்களை வணிக ரகசியமாக கருத முடியாது என்று தெரிவித்தார். அரசு நிறுவனமான டாஸ்மாக் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும், மதுபானத்தின் விலை என்பது வர்த்தக ரகசியம் அல்ல என்றும் நீதிபதி கூறினார். பொதுநலன் சார்ந்தது என்பதாலும், பெருந்தொகையை லாபமாக பெற்றிருப்பதாலும், அந்த தொகை அரசு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாலும் இந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, விவரங்களை வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். திரு ஓ பன்னீர்செல்வத்தின் தாயாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்றபோது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி திரு பழனிசாமியை கைது செய்ய வலியுறுத்தி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திரு பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொடநாடு எஸ்டேட்டில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அதை தடுக்க முயன்ற காவலாளியான ஓம் பிரகாஷ் கொலை செய்யப்பட்டார். அதிமுக ஆட்சியிலேயே ஜெயலலிதாவின் எஸ்டேட்டில் கொலை மற்றும் கொள்ளை
நடந்தது அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக கூறப்பட்ட ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ், கொடநாடு கணினி ஆபரேட்டர் தினேஷ், கொள்ளையன் சயானின் மனைவி மற்றும் மகள் உள்ளிட்டோர் மர்மமான முறையில் அடுத்தடுத்து விபத்துகளில் உயிரிழந்தனர். ஆனால் கொடநாடு கொலை கொள்ளைக்கு திரு பழனிசாமிதான் காரணம் என்று கேரளாவைச் சேர்ந்த சயான் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள ஓபிஎஸ் வீட்டிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று சென்று அவரது தாயார் பழனியம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் சிலர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திரு பழனிசாமியை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். திரு பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் திரு உதயநிதியின் காரை மறித்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஜெயலலிதா உயிரிழந்த விவகாரம், கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகளில் திரு பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். எடப்பாடிய உள்ளத்துக்கு போடக்கூடாதான் கொடநாடு வழக்கில் ரொம்ப குறைச்சல் குடுக்கிறாங்கல்ல அண்ணா, அந்த ஐயா கிட்ட நாங்கள் கேட்டோம். அதிமுகவினரின் கோயிலாக கருதப்படும் கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடித்தவர்கள் மீதும் அதை தூண்டியவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர் முழக்கமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர்கள் திரு சேகர்பாபு, திரு ஏவா வேலு உள்ளிட்டோரும் திரு பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவரது தாயாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக நடந்த முறைகேடுகள் தற்போது ஆன்லைனில் நடைபெறுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சுந்தர விமல்நாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 கிலோ கொண்ட ஒரு நெல் மூட்டைக்கு ஒரு விவசாயி 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை லஞ்சமாக கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளவை காட்டிலும் கூடுதல் நெல் மூட்டைகளில் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளை தடுக்க நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு மேற்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகத்தின் அதிகாரியின் பெயர், செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரந்தரமாக நெல் கொள்முதல் நிலையத்தில் எழுதி வைக்க வேண்டும் என்றும், நெல்லை வாங்க மற்றும் விற்க வரும் விவசாயியின் பெயர், நெல் அளவு, தேதி, நேரம் மற்றும் பெயர் அடங்கிய விவரங்கள் அச்சிடப்பட்ட ரசீதுகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியன், திருமதி விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நெல் கொள்முதல் நிலையங்கள் அனைத்தும் ஆன்லைன் முறையில் பின்பற்றப்படுவதாகவும் முறைகேடுகளை தடுக்க ஆன்லைன் புகார் எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக நடந்த முறைகேடுகள் தற்போது ஆன்லைனிலும் நடைபெறுவதாக தெரிவித்தனர். ஆரம்ப நிலையில் இருந்தே நேரடி கொள்முதல் நிலையங்களில் இதே நிலைதான் நீடிப்பதாக கூறிய நீதிபதிகள் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நடந்தவை நடந்தவையாகவும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அமைச்சர் திரு கே என் நேருவும் திமுக எம்பி திருச்சி திரு சிவாவும் கூட்டாக தெரிவித்துள்ளனர். திருச்சியில் 15ஆம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் திரு சிவாவின் பெயர் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நேரு ஆதரவாளர்களுக்கும் சிவா ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது திரு சிவாவின் வீடும் தாக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை கேள்விப்பட்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர் திரு நேருவை அழைத்து பேசியுள்ளார். அதன் அடிப்படையில் திருச்சியில் உள்ள திரு சிவாவின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் திரு நேரு நடந்த சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய இருவரும் நடந்தவை நடந்தவையாகவும் நடப்பவை நல்லவையாகவும் இருக்கட்டும் என்றும் தெரிவித்தனர். அவரும் வந்து ஒரு மூத்த தலைவர், திமுகவில் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒருவருக்கு அவமதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அது கழகத்திற்கு நல்லதா என்று கேட்டார். எனக்கு ஒன்றும் இல்லைனா நான் போய் 6 மணிக்கு சரியாக அவரை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். வந்தேன், பார்த்தேன், பேசினேன். எங்களுக்குள்ளே இருந்த மனசு விட்டு நானும் சொல்லிட்டேன், அவரும் என்கிட்ட சொல்லிட்டார். இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு, நடக்கக்கூடாது, நடக்கவும் நடக்காது. இயக்கத்தினுடைய வளர்ச்சி முக்கியம் என்பது என்கிற வகையில் அவர் ஆற்றுகிற தொண்டினை நான் ஆற்றுவதா என்பது கேள்வி. முடியாது. நான் செய்கின்ற பணிகளை அவர்கள் வரவேற்கிறார்கள், அது வேறு விதமான பணி. ஆக இப்படி பலதரப்பட்டவர்கள் இணைந்து பணியாற்றுகின்ற இந்த கழகத்தில் கழக வளர்ச்சிக்காகவே எங்களுடைய வருங்கால நாட்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கும்.
கட்சியின் வளர்ச்சிக்காக இருவரும் எப்போதும் இணைந்து செயல்படுவோம் என்று திரு நேரு கூறினார். இருவரும் வெவ்வேறு தளங்களில் செயல்பட்டாலும் அவை அனைத்தும் கட்சியின் வளர்ச்சிக்காக மட்டுமே என்று எம்பி திரு சிவா தெரிவித்தார். இருவருக்கும் இடையே மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் முதலமைச்சரின் நடவடிக்கையால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் விவரங்களை சேகரித்து உடனடியாக அனுப்புமாறு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கடந்த 2020 மார்ச் மாதம் முதல் கரோனா காலகட்டத்தில் முன்களப் பணியாளர்களாக பணியாற்றி தொற்றால் உயிரிழந்த காவல்துறையினருக்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மருத்துவத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை தலைவர் திரு சைலேந்திரபாபு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையர்கள் ஆகியோருக்கு நேற்று சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த காவலர்களின் விவரங்களை அனுப்ப தவறியிருந்தால் வரும் 28ஆம் தேதிக்குள் அவர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி விவசாயிகள் பசுமாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போச்சம்பள்ளியை அடுத்த தாதம்பட்டியில் உள்ள அரசு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் மையத்தில் 350 விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். கூட்டுறவு மையத்தில் பால் ஊற்றி வந்த விவசாயிகள் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாக கூறி தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் விலைக்கு கொள்முதல் செய்யுமாறு வலியுறுத்தி வந்தனர். தனியார் நிறுவனங்களைப் போல் 1 லிட்டர் பாலுக்கு 42 ரூபாய் வழங்க வேண்டும், அரசு வழங்கும் 33 ரூபாய்க்கு இனி பால் வழங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர். பால் கூட்டுறவு மையம் முன்பாக பசுமாடுகளுடன் நேற்று திரண்ட விவசாயிகள் பால் விலையை உயர்த்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு தீவன மூட்டை 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட விலையில் 250 ரூபாய் வரை மானியம் கிடைத்ததாக கூறிய விவசாயிகள் தற்போது மூட்டை 1100 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதுடன் மானியமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். 7 வார பால் நிலுவைத் தொகையையும் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் போச்சம்பள்ளி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையில் இருந்து இரவு வரை விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. பூவிருந்தவல்லி, ரோசி கார்டன், ஆவடி, பொன்னேரி, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கோடை மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கல்பாக்கம், செங்கல்பட்டு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழையால் அந்த பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆரணி, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய கோடை மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செஞ்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் திடீர் என ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சத்தியமங்கலம், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. சுழன்றடித்த காற்றில் சிக்கி சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் அடுத்த 2 நாட்களும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சமூக வலைதளங்களில் விமர்சித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைக்கால பொதுச்செயலாளர் பழனிசாமி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். உற்பத்தி மதிப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் நிதிப்பங்கு சுமார் 25,000 கோடி ரூபாய் வரை குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.